வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னன்னா, ஒரு பழமொழியிலேருந்து எடுத்த கேள்வி தான் இது. நிறைய பேர் இதை சொல்றாங்க. என்னன்னா, எனக்குமே இதில் டவுட் இருக்கு. தொடப்பத்தை வந்து வீட்டில் படுக்க வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையே படுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அதை வந்து எந்த திசையில வைக்கணும்? அதாவது படுத்துரும் வாழ்க்கைங்கிறதுனால சில தொடப்பத்துக்கு சில முக்கியத்துவம் இருக்கு, அது உண்மை. அதை பத்தி வேணா பார்ப்போம். தொடப்பம் அப்படிங்கிறது சில பேர் அதை ஒரு லக்ஷ்மின்னு கூட சொல்கிறது உண்டு, சில இடங்கள்லாம் அதை லக்ஷ்மின்னு சொல்கிறது உண்டு. அது வழக்கத்துக்கான வார்த்தை தானே தவிர அது உண்மையான வார்த்தைகள் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு சாமிக்கு கூட அது தொடப்பமும் மரமும் சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து உண்டு. ஆனால் லக்ஷ்மிக்கு அது வந்து கணக்கில் வராது. அது கடவுள்னு பார்த்தோன்னா தூமாவதி தேவின்னு ஒரு சுவாமி இருக்குது. அதாவது தசமகா வித்யாங்கிறது ரொம்ப முக்கியமான நம்ம இந்து புராணங்களில் அது ஒரு புக்கு. தசமகா பத்து பெண் தெய்வம். நான் சொல்லுவோம் இல்லையா, காமாக்கியா உபாசகர். நான் காமாக்கியா தேவி வந்து அசாமில் இருக்காங்க. அந்த கோயிலை சுற்றி தசமகா தேவிகள் இருப்பாங்க, அங்கேயும் அந்த மாதிரி உண்டு. அதில் தூமாவதின்னு ஒரு ஒரு பெண், அவங்க கையில் தான் தொடப்பமும் முறமும் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த சாமியை பற்றி எப்படி ஒரு கருத்துன்னா, அது வந்து தூமாவதின்னா புகை, புகை வடிவத்தில் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. வயதான தோற்றம், ஒரு கிழவி தோற்றம் கொடுப்பாங்க. காக்காய வாகனமாக வச்சுருப்பாங்க. ஒரு சுபதேவதைன்னு சொல்ல மாட்டாங்க அதை. அது வந்து ஒரு நல்ல சாமி அப்படின்னு சொல்கிறது இல்லை. அந்த சாமியில் தான் தொடப்பமும் முறமும் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதோடைய லாஜிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கெட்டதெல்லாம் பெருக்கி வாரி கொட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் உண்டு. தொடப்பமும் எப்படின்னா சுத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வஸ்து, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறது. இந்த தொடப்பத்துக்கு முன்னாடி இருந்தே சில கருத்துக்கள்லாம் உண்டு. எப்படின்னா, அப்போல்லாம் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு லேட்டாக, இப்போ மாதிரி ஃபோன் வசதிகள் கிடையாது, அப்போலாம் லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பெருக்கிக்கிட்டு இருக்கிற தொடப்பத்தை கொஞ்சம் எடுத்து அதை கொளுத்துவாங்க. அது எரியும், அது கொஞ்சம் எரிஞ்சு கொஞ்சம் எரியாமல் நின்னா அவர் வந்துடுவார் அப்படிங்கிறதெல்லாம் சில சம்பிரதாயங்களாக இருந்தது. ஆமாம், அதை எடுத்து கொளுத்துவாங்க. ஆமாம், தென்னந்தோடப்பம் தானே இப்போ உங்களுக்கு. அது இந்த இது ஓமுள்ள தொடப்புன்னு ஒன்று இருக்கும், பூந்தோடப்பம்னு பேர் அதுக்கு. இப்போ அது இல்லை. அது வந்து அந்த ஒரு முள் இருக்கும், அது நம்ம துணியில் எதையாவது குத்திடுச்சுன்னா அது ரொம்ப, அதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. அந்த ஓமுள்ளால் வந்து அண்ணன் தம்பி அண்ணி அது மாதிரி ஒரு கதையே இருக்குது. அது மறந்துட்டேன் அந்த கதை. அதெல்லாம் வெட்டினாங்க, வெட்டிட்டு அந்த முள்ளாலேயே வெட்டினதா சொல்லிட்டு ஒரு வழக்க கதை உண்டு. அது வேண்டாம். இப்போ அந்த தொடப்பம் தான் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட தொடப்பம். மீதி இப்போ இருக்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டே தொடப்பம் தான் சாஸ்திரத்துக்கு உட்பட்டது. ஒன்று அந்த பூந்தொடப்புன்னு சொல்லப்படுற பழைய டைப்பு, மெல்லீஸ் குச்சி. அந்த குச்சை தான் வந்து இந்த தையலைன்னு சொல்லி ஒரு இலை இருக்கும் தெரியுமா, அதை கோக்கறதுக்கு. அந்த ஒரு இதோட ஒரு இது ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த குச்சை தான் பயன்படுத்துவாங்க. அந்த குச்சி, அந்த தொடப்பம் எனக்கு பேர் தெரியல. பூந்தொடப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு என்ன குச்சி அந்த பேர் தெரியல. அதுதான் வீட்டுக்குள்ளே பெருக்கிறது. மீதி சுத்து வட்டாத பிறகு தென்னை தொடப்பத்தை வச்சு பெருக்குவாங்க, வாசல் பெருக்கிறது இதெல்லாம் வந்து. அதே மாதிரி தொடப்பங்கள் வந்து தேஞ்ச உடனே அதை தூக்கி போட மாட்டாங்க. தூக்கி போட்டால் லக்ஷ்மி போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு போகிக்கு அதை போட்டு கொளுத்துவாங்க. அதை சேர்த்து வச்சுட்டு இல்லைனா வீட்டுக்குள்ளேயே கொளுத்துவாங்க. அதை பெருக்கின கட்ட தொடப்புன்னு பேர். அது பெருக்கி பெருக்கி கரைஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி போடக்கூடாது, தரித்திரமாயிடும். அப்போலாம் இருந்தது அது. அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சு போகிக்கு கொளுத்துறதோ இல்லைனா வீட்டுக்குள்ளேயே பின்னாடி வச்சு குப்பையில் வச்சு நம்ம வீட்டிலேயே வச்சு கொளுத்தி அதை பஸ்பமாக தான் ஆக்குவாங்க. அப்போ அப்படி தான் அது. இந்த ரெண்டு தொடப்பம் தான் அந்த நம்ம சம்பிரதாயங்களுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்களெல்லாம் வருது. அதில் இந்த தொடப்பம், இப்போ நீ கேட்டது படுக்க வைக்கிறாங்க, இதுதான் சப்ஜெக்ட். தொடப்பங்கள் எப்பவுமே கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடாது, கண்ணுக்கு மறைவாக தான் இருக்கணும். ரெண்டாவது, தொடப்பங்கள் வந்து படுக்க வைக்கக்கூடாதுங்கிறது உண்மை. அது கூட நிமித்தியம் வைக்க முடியாது, தலைகீழ இப்படி நிமித்தணும். அதாவது கையை பெருக்கிற பகுதி, இப்ப வர தொடப்பம் எல்லாமே நம்ம நிக்க வச்சோம்னா அது வளைஞ்சு வளைஞ்சு சுத்தமா உதிர ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம தலைகீழதான் வைக்கிற மாதிரி இருக்கு. வந்து இப்போ லாஜிக் இப்படி வேணா இருக்கலாம், அது வளையுதுன்றதுக்காக நிமித்தி வைக்கிறதா இருக்கலாம். ஆனா பொதுவா தொடப்பங்களை எப்படி வைக்கணும்னா, நம்ம பெருக்கிற மாதிரி அப்படின்னு போயிடுது. கையில பிடிச்சி பக்கத திரையில வச்சுட்டு இந்த பெருக்கிற முனைகள்லாம் மேல் நோக்கி இருக்கும், அப்படிதான் தொடப்பம் வைக்கணும். அதே அப்போ அப்போ இந்த ரெண்டு டைப் தானே, தென்னை தொடப்பமும் பூந்தொடப்பமும் தானே. இதுகளை இப்படி தான் வைக்கணுமே தவிர படுத்து வச்சு வைக்கக்கூடாது. அது தரித்திரம்னு தான் சொல்கிறது. அது குடும்பம் படுத்துக்குமாங்கிறது அப்படின்றது தரித்திரம்னு சொல்கிறாங்க. அது ஆனால் பெருக்கிட்டு அதை நிற்க தான் நிற்க வைக்கணும்னா தலைகீழை. ஆமாம், ஆமாம், அந்த மாதிரி தான் வைக்கணும். அது அதுவா பார்ப்போம். அப்படி ஒரு சம்பிரதாயமாக வச்சுருந்தாங்க. அது சரியான குறிப்புகள் இல்லை, ஏன் அப்படி அப்படிங்கிறதுக்கு குறிப்புகள் இல்லை. ஆனால் கண்ணுக்கு நேராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மையான பல இடங்கள் அதை பயன்படுத்துது. அதுமாதிரி தொடப்பத்தை காலால், நம்ம காலால் மெரிசாலும் தரித்திரம். தொடப்பத்தை காலால் மெரிக்கூடாது, தொடப்பும் உடம்புல படக்கூடாது. ஆமாம், அதாவது நம்மளுடைய பாதம், அந்த நம்ம காலில் இந்த மூட்டு இருக்குது, அதாவது இப்போ பெண்கள்லாம் கொலுசு போடுற பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தொடப்பம் படக்கூடாது.
மேலப்பட்ட தரித்திரம். அதனாலதான் தொடப்பத்தால அடிச்ச அந்த கோபம் வரும்போது தொடப்பத்தால அடிக்கிறதுக்கு காரணம்னா அவன் தரித்திரமாகி பிச்சை எடுத்துன்னு சாகணுங்கிறதுக்கு தான் அந்த தொடப்பத்தால அடிக்கிறது, தொடப்ப கடையால் அடிக்கிறதுன்னு சொல்றாங்களே. அது ஒரு அதுக்கு அதுக்கு அப்பயே ரெண்டு விஷயம் உண்டு. தொடப்பத்தால கைப்பிடி பிடிச்சி அடிச்சா அதுக்கு ஒரு விஷயம், தொடப்பத்தை திருப்பி வச்சு அடிச்சா ஒரு கணக்குன்னுவாங்க. ஆமா, அதுல ரெண்டு விதமா. ஆமா, அப்பெல்லாம் உண்டு. அப்போ வந்து தொடப்பத்தால அடிக்கிறதுங்கிறது பஞ்சாயத்துல ஒரு முறையா இருந்தது. ஊர் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதில் தண்டனையில் அது ஒரு தண்டனை, தொடப்பத்தால் அடிக்கணும் அப்படிங்கிறது வாரி, அதாவது தொடப்பன வாரியல் நாங்கள் சொல்லுவாங்க அதை தொடப்பத்துக்கு. அதை வந்து பஞ்சாயத்தில் அடிக்கிற மாதிரி உள்ள பழைய காலத்து ஊர் தீர்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் அது அந்த அளவுக்கு செருப்புங்க அப்படி தான் இருக்குது, இது ரெண்டும் ஒரே கேட்டகரி சேர்ந்தது தான். அதனால் அதை வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை. தலைகிற நிமித்தி, நிமித்தி வச்சோம்னாக்கா எந்த தோஷம் தரித்திரம் வராது. அந்த தொடப்பத்தை வச்சு நம்ம கால் படக்கூடாது, அது மேலே ஏறி போடக்கூடாது. நம்ம படுக்கையில் சில பேர் என்ன பண்ணுவோம்னா பெட்டையே பெருகிடுவாங்க டக்குன்னு. அது மாதிரி பண்ணக்கூடாது. தொடப்பம் எங்கே இருக்கணுமோ அங்கே, எங்கே சுத்தம் பண்ணணுமோ அங்கே தான், சில எல்லா இடங்கள்லையும் படக்கூடாது. இப்படிதான் இருக்கிறது. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது. இவ்வளோதான், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் தொடப்பங்கிறது ஆதி காலத்தில் இருந்து வர்ற ஒரு பொருள் தானே தவிர பாதி காலத்தில் வந்தது. ஆமாம், உலகம் தோண்டின காலத்திலேருந்தே தொடப்பங்கிறது இருந்த ஒன்று தான். மனிதன் நாகரிகத்துக்கு தொடறதுக்கு முன்னாடியே தொடப்பத்தை தொட்டான். ஏன்னா அந்தந்த இடத்த சுத்தம் செய்கிறதுக்கு அதை மரக்கிளைகள், இந்த செடி குத்து செடின்னு சொல்லுவாங்களே சின்ன சின்ன செடிகள், அதை தான் வச்சு முத 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 ஆரம்ப காலங்கள்லாம் அதை வச்சு தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு விஷயமா சொன்னாங்க, ஒன்று அந்த கிருமிகள்லாம் வராது, அந்த மூலிகைலையா எல்லாம் வராது, சுத்தமாகவும் இருக்கும்னு. அப்புறம் அப்புறம் மாற்றம் வர மாற்றம் வர அது இந்த மாதிரி குச்சி வகைகளை தொடப்பன்றது ஒன்று தான். ஆமாம், ஆனால் படுக்க வைக்கிறது தவறு தான். ஆமாம், படுக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தான். ஆமாம், தொடப்பம் வந்து எப்போவுமே நிமிந்து நிற்கணும், வீடு சுபிட்சம்னு சொல்லுவாங்க. படுத்துட்டாக்க வீடு சுபிட்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். அருமை சாமி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடப்பத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது என்ன தொடப்பம் தானே அப்படின்னு இல்லாம அதுக்கு வந்து இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குன்றது எங்களுக்கும் நிறைய. அது நம்ம வழக்கத்துல சொல்லுமா, தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சலம்மான்னு கேட்பாங்க, ஒரு விளையாட்டுக்கு பேசுற வார்த்தை உண்டு. ஆனா இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சு. தொடப்பத்துக்கு எல்லாம் சில்வர் புடி, இரும்புல புடி, பிளாஸ்டிக்ல புடி வந்துருச்சு. அது வைக்கிறதுக்கு பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு புடி எல்லாம், நல்ல ஸ்டீல் எல்லாம் புடி போட்டு, பித்தளை புடி எல்லாம் போட்டு வந்திருக்குது. அப்போ தொடப்ப கடைக்கு பட்டு குஞ்சமான அந்த காலத்துல கேட்டது இன்னைக்கு உண்மை ஆயி போச்சு. அதுக்கு புடியே அவ்வளவு காஸ்ட்லியா போச்சு. என்ன ஒண்ணு, தொடப்பு மட்டும் ஏதோ விதவிதமான இதுல வருது இப்போ. அது அப்பவே அந்த பழமொழிகளுக்கு வந்து அதெல்லாம் இருந்தது. தெய்வத்தின் கையிலயும் இருக்கு அந்த தொடப்பம் தான் சொன்னேன். தூமாதேவி கையில தொடப்பம் இருக்கு, இருக்கு, இருக்கு. அதில் ஒன்றும் கதைகள் வேற, அவ்வளோதான். ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க சாமி, ரொம்பவே நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.